சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரம்பதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 முடிய நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் மீன ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கான ஜனவரி மாத ராசி பலனை காண்போமாக. முதல்ல மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஜெய் வாராகி, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் நன்மையை செய்ய வேண்டும், நன்றா இருக்கு. முதலும் குறிப்பா சொல்லணும்னா ஆண்டு தொடக்கத்தில் பிறக்கக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. சாமினா மீனராசி சாமி மீனத்துக்கு ஜனவரி மாதம் எப்படி சாமி இருக்கு அப்படின்னு ஒரு நடுக்கத்தோட கில்ட்டியோட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மீனராசி நண்பர்கள் தொடர்ந்து தொழில்துறையில இருந்து வரக்கூடிய மாற்றங்கள், தொழில்துறையில இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், ஒரு இடர்பாடுகள். நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், அதாவது 12 ராசி என்று அந்த 12 ராசி நீங்கள் கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த மிதுன ராசி, துலாம் ராசி, மகர ராசி, இவங்களையெல்லாம் மீன ராசி, இவங்களையெல்லாம் இந்த சொல்லக்கூடிய மற்ற எந்த இடத்துல போனாலும் மீனராசினா அப்படி இருப்பாங்க, ஆஹா இருப்பாங்க, ஊஹோ இருப்பாங்க. அவங்களுடைய கவலைகளை பற்றியோ அவர்கள் சரியான ஆராய்ச்சி செய்யாமல் பேசி விடுகிறார்கள். மீனராசிக்கு உண்மையான சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2 வருடங்களாக, இன்னைக்கு நேற்று கிடையாது. மீனராசி நண்பர்களே, நான் சொல்றது கரெக்டா இருந்தா நீங்க அவங்களுக்கு ஆமா சாமின்னு சொல்லுங்க. கடந்த 2 வருடங்களாக மீனராசி நண்பர்களுக்கு தொழில்துறையில் தடைகள், தொழில முன்னேற்றம், முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் போட்டேன் சாமி. என்ன இடத்துல என்ன இருந்தது, பக்கத்து வீட்டில் இருந்தது, எழுத்து வீட்டில் இருந்தது, பாக்கெட்ல இருந்தது, சைடு பாக்கெட்ல இருந்து, மேல் பாக்கெட்ல இருந்து, எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டேன் சாமி. ஆனாலும் தொழில முன்னேற்றங்கள்ல போட்ட எல்லா காசும் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு சாமி. இத்தனைக்கு ஏழரை சனி கிடையாது, ராகுகேது பயிற்சி தொந்தரவுகள் கிடையாது, குருவால இம்சம் கிடையாது. ஆனாலும் மீனராசிக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் மீனராசி அன்பர்களே. அப்ப மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்றாங்க, மீனராசின்னு சொன்னாலே ஒரு 70% போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு ராமர் சொல்லுங்க. அது அல்ல ஜோதிடம். ஜோதிடம் என்பது நாளைக்கு என்ன நடக்கும், நம்முடைய இந்து தர்மம் இருக்குதே, நம்முடைய இந்து சாஸ்திரம் இருக்குதே, நாளைக்கு இவன் எப்படி இருப்பான் ஜாதகரை பத்தி இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான சாஸ்திரம் தான் இந்த ஜோதிடம். அதை இருக்கிறத மறைக்காம தெளிவா அப்படியே எடுத்து பிரசன்ட் பண்ணணும். என்ன சமைக்கிறங்களோ அதை அப்படியே அழகா பிரசன்ட் பண்ணணும். அப்பதான் அது உள்ள நிறை குறைகளை அவன் திருத்தி கொள்ளுவான். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பர்களே, உங்களை எல்லாரும் எதுவும் மேலாக ஒரு பெருமையாக பேசிட்டு போறதாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் மீனராசி, எனக்கு தெரிஞ்சு மீனராசி என்பர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக அது தொழில்துறையாகட்டும் வர்த்தகம் ஆகட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், இதெல்லாமே நிறைய மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள். 30% மீனராசி என்பர்களுக்கு ஒரு சில இழப்புகள் கூட இருந்திருக்கும்.
அந்த இழப்புகள்ல இருந்து அவங்க மீண்டும் வந்திருப்பாங்க. எதேனும் ஒரு மேனேஜ் பண்ணி ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வச்சோ திரும்ப அந்த பொருளை எடுத்து போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எழுந்து வந்திருப்பாங்க, நடந்துகிட்டு இருப்பாங்க, அதுல குறைவு இருக்காது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், இதுதான் உண்மை. இப்படி இருந்து கடந்து வரக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு மீனராசி அன்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2021 பிறந்திருக்கு இந்த புத்தாண்டு, அதுல முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கடந்த காலங்களை எல்லாம் மறந்து விடும் விதமாக, கடந்த காலங்களில் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறக்கும் விதமாக புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். புதிய வெளி உலக தொடர்பு கிடைக்கும். நல்ல மனிதர்கள் உங்களை வந்து சேருவார்கள். நல்ல அறிமுகம் கிடைக்கும். அப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்ப இந்த ஜனவரி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, மீனராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமும் ஒரு மகிழ்ச்சியும் இனம் புரியாத ஒரு நம்பிக்கையை கொடுக்க, எது நடக்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை மீனராசிக்கு இந்த ஜனவரி மாதம் கொடுக்குது. இதுதான் உண்மை. எது நடக்க போகுதுன்னே தெரியல, ஆனா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சாமி. இது டிசம்பர் மாசம் இருந்த மாதிரியோ நவம்பர் மாசம் இருந்த மாதிரியோ எனக்கு தெரியல சாமி, ஆனா இந்த ஜனவரி மாசம் நான் எனக்கு நானே சொல்றேன் சாமி, நான் வெற்றி பெறுவேன் சாமி அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு சாமி. சரி, இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க சாமி, சந்தோஷம். தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையிலே மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தொழில் துறை முன்னேற்றம் இருக்கும். தொழில இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் விலகும். தொழில ஒரு முன்னேற்றம் வர முடியல சார், சார் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன் சார், எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் வந்து நடந்தா போறோம் சார், நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வெளியில வந்துடுவேன், நான் என்னுடைய பெருகிற அந்த கடன், சின்ன சின்ன கடன் தான் சார் எனக்கு இருக்கு, அந்த சின்ன சின்ன கடன் என்னால் அடைச்சிட முடியும். அந்த மாதிரி இதே ஒரு நன்மை நடக்குமா, எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் வருமா, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இதுதான் உங்களுக்கு தொழிலாக இருக்குமே. ஆனால் தொழில்னு சொன்னா இது ஒரு பெரிய வர்த்தகமாக இருக்கலாம், வர்த்தக தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய கம்பெனியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஒரு மளிகை கடையா இருக்கலாம், ஒரு சின்ன கரிகா கடையா இருக்கலாம், தள்ளுவண்டியில வச்சு விக்கிற விஷயமா இருக்கலாம், பணக்கடையா இருக்கலாம், பூ கட்டுறவங்களா இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிசினஸா இருக்கலாம், ஜுவல்லர்ஸா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், பேங்க் செக்டரா இருக்கலாம், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இன்னும் எத்தனை தொழில் உண்டோ அத்தனை தொழிலாக இருந்தாலும் எஜமானர் தொழில் அப்படின்னு சொன்னால், ஓனர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பொருந்தும். நான் இந்த சாமி நீங்க சொல்லாத விஷயத்த நான் ஒன்று செய்யற சாமி, நான் என்னை பத்தி சொல்ல நீங்க நினைக்க கூடாது. இப்படிதான் ஒரு விவசாயி அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவார், சாமி சார் நீங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க, என் கூட நின்று பார்த்தா மாதிரி சொல்றீங்க சார் என்னுடைய வாழ்க்கையை, இல்லை பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றீங்க சார் நீங்க வாழ்க்கையை, ஆனா விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா சார்னு சொல்ற சார், விவசாயம் தான் உங்களுக்கு தொழில். இப்ப தொழில் துறைன்னு சொன்னாலே நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ சாமி நம்மளைத்தான் சொல்றாருன்னு நீங்க நினைச்சுக்கணும். அப்போ தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே தொழில் துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில் துறையில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் துறையில வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில் துறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பண்டிகைகள் நிறைந்த மாதம், பண்டிகைகள் நிறைந்த மாதமாக ஜனவரி மாதம் இருக்கு. ஒரு பக்கம் நியூ இயர், இன்னொரு பக்கம் பொங்கல், தொடர்ந்து அடுத்த முகூர்த்த நாட்கள். அப்ப எப்படி இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகளும் அதிகரிக்கும். சாமி இப்ப வர்த்தகம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, தொழில் நல்லா இருக்கும் சொல்றீங்க, தினந்தோறும் நடைபெறுகின்ற வியாபாரம் அதிகரிக்கும், தினந்தோறும் நடைபெறுகின்ற வியாபாரம் அதிகரிக்கும். ஒரு ஒரு சின்ன டிஃபன் கடை ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஒரு நாளைக்கு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 7000 ரூபாய் மாறும். ஒரு மளிகை கடையில 40000 ரூபாய் வியாபாரம் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு அது ஜனவரி மாசத்துல ஒரு 50000 60000 ரூபாய் மாறும்.
ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியா இருந்துமா ஒரு 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்றதுன்னா அவனுக்கு 15 லட்சமா மாறும். அது போல முன்னேற்றங்கள் இருக்கும். கடந்த மாதங்களை ஒப்பிடுகையில், தெளிவா சொல்றேன் நானு, கடந்த மாதங்களை ஒப்பிடுகையில் மீன ராசியை பொறுத்தவரையில் தொழில்துறையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவு அதிகரிக்கும் போது அதிகரிக்கும்னு சொல்றீங்க சாமி. இப்ப பணவரவு இருக்கும், பணவரவு இருந்தால் லாபம் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் லாபம் கிடைக்கும். அப்ப அந்த லாபத்தை நான் பாக்கெட்ல போட்டுக்கலாமா சாமி, நான் எட்டுமே எங்க வீட்டுக்கு வேலை செய்யலாமா சாமின்னு கேட்டா தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனா அதுல இருந்து பாதி பைசாவை உங்களால நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடனுக்காக அல்லது நீங்க ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற முதலீடுகளுக்காக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், லாபம் வரும், லாபம் வந்தாலுமே உங்களுக்கு அது இஎம்ஐக்கும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனுக்கு சமாளிக்க கூடியதாக அது இருக்கும். சாமி எனக்கு பணமே வேணாம், எனக்கு சம்பளமே வேணாம், அந்த கடன் அடைஞ்சா போறும் சாமி, நான் நிம்மதியா இருந்தா போறும், நான் யாருக்கும் கடனாளியா இருக்க விரும்பல, கடன் அடைஞ்சாலே நிம்மதியா இருப்பேன் சாமி நான். நிச்சயமாக கடன் அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் இந்த ஜனவரி மாதம். ஆக தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஒரே நாளில் எல்லா கடனும் அடைஞ்சிடாதது உங்களுக்கும் தெரியும், ஒரே வருஷத்திலேயே முடிக்க முடியாது. ஆனால் இந்த நாள் முதல் படிப்படியாக உங்களுக்கு கடன் குறையும். ஆனால் மீனராசி நண்பர்களே, இனிமே கடன் வாங்குறதா இருந்தா என்னை கேட்டுட்டு தான் கடன் வாங்கணும். ஆமாம், ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வர இருக்கின்ற மாற்றங்கள்லாம் நம்ம போக போக நம்ம நிறைய சந்திக்க தான் போகிறோம். பின்னால் இன்னொரு இந்த 2 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு அடுத்த சனிப்பெயர்ச்சி வந்ததுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 3 வருஷத்தில் 7 சனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அப்போ எங்கேயாவது போய் நீங்கள் அதிகமான முதலீடுகளை போட்டு சிக்கல் அப்பயே மாட்டிக்கக்கூடாது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எனக்கு ஐயர் இருக்காருங்க, நான் சாமி கேட்டுதாங்க, எனக்கு அந்த ஜோசியர் இருக்காங்க அவர் கேட்டுதாங்க, ஏதேனும் ஒரு குருவை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யார் சரியா சொல்றாங்களோ, யார் உண்மையை சொல்றாங்களோ, யார் ஓப்பனா சொல்றாங்களோ அவங்கள, அதுதான் உங்களுக்கு புண்ணியமா, அதுதான் பிரயோஜனமாக இருக்கும், முன்னுக்கு வர முடியும். மறைச்சோ பாதிய மறைச்சு சொல்லக்கூடியவங்களை பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அப்போ கடன் வாங்குவதை, புதிய கடன் வாங்குவதை மட்டும் மீனராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி அவசியம் கடன் வாங்க வேண்டுமே, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரிபார்த்து அந்த புதிய கடனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடன் வாங்குவதற்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதான், பர்மிஷன் இல்லை, கேட்டு வாங்கணும். பட் தொழில்துறையை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது. நான் எப்படி தொழில்துறைக்கு சொல்லணும் அதே போலதான் மீனராசின் உள்ளே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்து 10, 11 சம்பந்தப்படுது. அப்படி அதோட 9, 10 சம்பந்தப்படுது. இப்படிலாம் பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், நீங்க வேலை வாய்ப்பு வேலைன்னு சொல்லிட்டாலே நீங்க இது எல்லாத்தையும் நீங்க போட்டு ஒன்னா வச்சுக்க வேண்டியதுதான். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும், இடர்பாடுகள் நீங்கும், இடமாற்றங்கள் இருக்கும். ஒரு சில வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ அல்ல உள்நாட்டில் தனியார் வேலை செய்கிறவங்களுக்கோ அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கோ இடமாற்றங்கள் இருக்கும். இந்த இடமாற்றம் ஓகேவா சாமி, நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா, தாராளமாக அக்செப்ட் பண்ணுங்க. இல்லை சாமி நாங்கள் வெளிநாட்டில் அக்செப்ட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ஊருக்கு வரா மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய பர்த் சார்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். வேலை வாய்ப்பு இருக்கும், வேலையில் ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களை அரசியலுக்கு உயர்ந்த நிலைக்கு வரலாம். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் லாபஸ்தானத்தில் சனியும் குருவும் இருக்கிறார்கள். ஒருத்தர் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ராகு முக்கியம், சனி பகவான் விதி முக்கியம், அதே போல குரு பகவான் முக்கியம், ஜாதகர் முக்கியம், அதே போல சூரியன் நிர்வாக அதிகாரி, நிர்வாக திறமை சூரியன் முக்கியம். இந்த 4 கிரகங்களும் மீனராசி என்பவர்களுக்கு அனுகூலமாக உள்ளன.
லாபஸ்தானத்துல சனியும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். மூன்றாம் இடம் முயற்சியிலே ராகு இருக்கிறார். சூரிய பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாகவே இருப்பார். அப்ப மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான எதிர்காலம் அமைந்திருக்கிறது. சாமி, நான் களத்துல இறங்கலாமா, இந்த தேர்தலில் நான் வந்து களத்துல இறங்கலாமா, நான் யூஸ் பண்ணிக்கலாமா, இதை நான் வெற்றி பெறுவேனா என்று கேட்டால் காலம் நேரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஆனால் செலவு செய்யலாமா என்பது விஷயத்துல மட்டும், வெற்றி பெற முடியுமா என்பதை மட்டும் உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்ப பிறப்பு ஜாதக பிரகாரம் அதுலயும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குமே, ஆனால் நீங்க தைரியமாக இருங்க. அதை எப்படி சாமி நான் செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால், அதுக்கு தேவையான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு அதன் மூலமாக நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து துவங்குகிறது. இந்த வருடம் மீனராசிக்கு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான அனுகூலமான நேரமாக காலமாக அமைகிறது மீனராசி அன்பர்களே. அதே போலதான் சினிமா துறையை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக அவர்கள் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். அதாவது பணம்லாம் எடுத்து முடிச்சு கூட வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், அல்லது வந்து நிறைய படங்களை ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடிக்க முடியாம இருந்திருக்கலாம், அதுல கூட தடைகள் வந்திருக்கலாம், ஒரு மைண்ட் செட் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தடைகள் எந்த விஷயத்துல தனக்குள்ளேயே தடைகள் இருக்கலாம், ஏமலதான் சாமி தப்புன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்குன்னு சொன்னாக்க அதெல்லாம் மனமாற்றத்துக்கான காலமாக இந்த மாதம் அமைகிறது. தடைகள் விலகும். உங்களுக்கு எது தடைன்னே தெரியல, எதுதான் பிரச்சனையே தெரியல, அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாஜி வாராகி அம்பாள் உள்ள அந்த தடைகளை விலக்கி வைப்பால் கவலை வேண்டாம். சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த ஜனவரி மாதத்தில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சினிமா நண்பர்களே. அதே போலதாங்க அடுத்ததாக குடும்பம், குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மன கஷ்டங்கள் வறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வறுமையினால வந்த சண்டை, ஆரோக்கிய குறைவால வந்த சண்டை, ஆஸ்பத்திரி விஷயங்களால வந்த சண்டை, இந்த மாதிரி விஷயங்களால உறவு முறைகள்ல ஏற்பட்ட அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்புறம் சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த மாதிரி உறவு முறைகள்ல பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே கூட விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் மீனராசிக்கு அமைகிறது. இதே போலதாங்க தான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே நீண்ட காலங்களாக பிரிந்து இருக்கின்றோம் சாமி அப்படின்னு சொன்னாக்க, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா, நாங்க மீண்டும் ஒன்று சேருவோமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக மீனராசி நண்பர்களே பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. ஏழாம் சப்தம அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமாக லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்து கொள்கிறார். ஏழாம் அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்வது நல்ல சிறப்பை தருகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை சாமி, ஏற்கனவே வம்பு வழக்கு இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, அங்கே சொந்தக்காரங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாமி, நான் சேரணும்னு விரும்புறேன், என் பொண்டாட்டி அப்படி இருக்கவே மாட்டான் சாமி, ஏன்னோ மாறிட்டா, அவளுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, எங்க வீட்டுக்கார் எம்எல் பாசமா இருப்பார் சாமி, ஆனா பிராக்டிக்கலா அவர் இப்படி இருக்கவே மாட்டாரு, அவருக்கு யாராவது இதை வச்சுட்டாங்களான்னு தெரியல, இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகி இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் உண்டு, பரிகாரங்கள் உண்டு, சரி பண்ண முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்ப பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்கள். அதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள், அந்த தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல மீனராசி நண்பர்களே, மறுமணம், இரண்டாவது திருமணம் கூட நடைபெறக்கூடிய காலம். தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், நின்று போன திருமணங்கள்லாம் கூட மீண்டும் நடப்பதற்கு இந்த ஜனவரி மாதம் மீனராசிக்கு உதவியாக இருக்கின்றது, நல்ல நேரமாக அமைகிறது. அதே போல தாங்க குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படி கல்யாணம் ஆகிறது ரொம்ப படாது பாடுபடுறோமோ அதை விட படாது பாடுபடணும் அப்பா அம்மா ஆகிறதுக்கு. நிறைய இடங்களில் தம்பதிகளை வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, 2 வருஷம் நான் தள்ளி போடுறேன், 3 வருஷம் தள்ளி போடுறேன், 6 மாசம் தள்ளி போடுறேன்னு அசட்டுத்தனமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுடுறாங்க. அது பிற்காலத்தில் பெரிய இம்சையாக வந்து அமைஞ்சப்படுது. அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் இனிமேல் இந்த இதுலேருந்து அந்த தவறுகளை செய்யாதீங்க. அது ஒரு பாக்கியம், அதை தடுத்த பாக்கியத்தை நீங்கள் தடுத்தீங்கனாக்கா அது உங்களுக்கு திரும்பி வந்து அதை திரும்ப உங்களை தேடி வராது, நீங்கள் தான் அதை தேடி போகணும்.
இதைதான் நீங்க நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேடி வந்த பாக்கியத்தை தடுத்து விட்டு திரும்பவும் பாக்கியத்தை தேடி நீங்க ஏன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப குழந்தை பாக்கியம் என்பது ஒரு வரம். அந்த வரம் உங்களுக்கு உரிய காலத்தில் கிடைக்க வேண்டும் என்று நான் அருளாசி செய்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆனாலும் இந்த ஜனவரி மாசம் எப்படி சாமி இருக்கு, குழந்தை பாக்கியம் உண்டா மீனராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக உண்டு. நல்ல நேரமாக அமைகிறது. பஞ்சமஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். அந்த சந்திர அஞ்சாம் இடத்த குரு பார்க்கிறாரு, சனியும் பார்க்கிறாரு. சனினாலே விதியின் அர்த்தம், விதிப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமே ஆனால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இந்த மாதம் நல்லபடியாக அமையும், நல்ல செய்திகள் உங்களே வந்து சேரும். அது ட்ரீட்மெண்ட் மூலியமாக கூட இருக்கலாம், அதுவும் ஒரு பரிகாரம் தான். ஸோ அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் செய்ய வேண்டிய பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொண்டு குழந்தை பாக்கியத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே போலதாங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிதான், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிதான், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிதான், எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையே செய்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், ஸ்ரீ வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.